ஷோர் சார், யா ஃபைன், கண்டிப்பாக இன்னும் டூ டேஸில் நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். என்ன சார் பண்ணுறது, எப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சரி, அதான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னு நானே வாங்கிக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ப்ளஷர் ப்ளஷர் சார். யா ஷோர் சார், ஃபைன் 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 ஷோர். யா கேட்ச் யூ டுமாரோ. யா பாய். சூப்பர் சார், உங்க நல்ல மனசு பேர் யாருக்கும் வராது சார். யூ ஆர் கிரேட் சார். நல்ல மனசா? போடா ஃபுல். நல்லதை வச்சு முடியாது. ரெண்டு மாதம் நான் ஆஃபீஸ்க்கு வரேன், வெளியூர் போயிருந்தேனே, ஊர் சுற்றி பார்க்க போயிருந்தேன்னு நினச்சியா? ரெண்டு மாதம் என்னோட ரிசர்ச்டா இப்போ வந்திருக்கே வெட்டுக்கிளி. நான் உருவாக்குனது என்னோட உழைப்பு. இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். இந்தியாவில் இருக்க எல்லா விவசாய நிலத்தையும் தரமட்டமாக்கிடும். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ். 6 மாதம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஒவ்வொரு வெட்டுக்கிளையும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை முட்டை போடும். ஒவ்வொரு வெட்டுக்கிளையும் முட்டை போடும்போது குறைஞ்சபட்சம் 500 முட்டையாச்சும் போடும். அது அப்படியே பெருசாக வளர்ந்து 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 இந்தியாவில் இருக்க எல்லா விவசாய நிலத்தையும் தரமட்டமாக்கிடும். ஒன்றுத்துக்குமே உதவாத இல்லாண்டா மாற்றி காமிக்கும். ஏன்னா என் ரிசர்ச் அப்படி, என் கண்டுபிடிப்பு அப்படி, நான் உருவாக்குனது அப்படி. அந்த மாதிரி நேரத்துலலாம் விவசாயிங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி நின்னாங்க. அப்போ தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். உங்கள் நிலத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், சேதாரத்துக்கு சேர்த்து காசு தரேன்னு ஒரு சின்ன பிட்டை போட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்தானுங்க. எல்லா லேண்டும் படிப்படியாக என் கைக்கு வந்துடும். சரி, இதனால் எனக்கு என்னடா யூஸ்ன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவில் 70% விவசாயிங்க நிலத்துக்கு அடியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? கனிம வளங்கள். அது எவ்வளோ இருக்குது, எங்கெங்கே எப்படி இருக்குது, அதோட அருமை என்ன, அதோட வேல்யூ என்ன, அதோட ஒர்த் என்ன, A to Z தாண்டி எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் டார்கெட் பண்ணபடி விவசாயிங்க நிலம் எல்லாமே படிப்படியாக என் கை வரும். அதுக்கப்புறம் நான் மேலே 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 போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வேர்ல்டுலேயே நான் தான் நம்பர் 1 கோடீஸ்வரர். விவசாய நிலத்துக்கு அடியில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே விவசாயிகளுக்கு தெரியாது. அதை பற்றின அருமையும் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி அவங்க லேண்டெல்லாம் என் கைக்கு வந்துடும். விவசாய நிலத்துக்கு அடியில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சால் உலகத்தில் இருக்க எல்லா விவசாயியும் பணக்காரனாக இருப்பான். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிகிறதுக்கு முன்னாடியே அவங்க லேண்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என் கைக்கு வந்துடும். விவசாயிகள் எல்லாமே இந்த வெட்டுக்கிளி ரெக்கை இருக்குல்ல, ரெக்கை அதை வெட்டுற மாதிரி வெட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்கள மேலே பறக்கவே விடக்கூடாது. கொஞ்சம் நல்லவனாக கெட்டவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ண முடியும். எனக்கு எவனை பற்றியும் கவலை இல்லை. நான் நல்லா இருக்கேனா, நான் சம்பாதிக்கிறேனா, நான் சந்தோஷமாக இருக்கேனா, அவ்வளோதான். போய்கிட்டே இருக்கணும். போடா போய் உழைக்கிற வேலையை பாரு. பாடல் அனைவருக்கும் சமர்ப்பணம். வேளாண் இருக்குல்ல நாட்டின் மகத்துவம், வேண்டாம் ஒதுக்குற பரம்பரை சகத்துவம், சேதுள்ள இறங்குனாதம்மளுக்கு சோறுள்ள வழி கிடைத்தி தினம் தினம். நீளங்கள்ல பதுக்கிற வல்லங்கள்ல அழிக்கிற நிரந்தரமா, என்னை அடிமையா அடைக்கிற ஏமாண்டியா, நாங்க இருக்கிற வரையில வியாபாரியா, நீங்க பிள்ளை எங்கு தடையில்ல விவசாயி, பெரும் உழைப்பாளி, உன்னை வலித்த கடவுள் இரு கடனாளி, தினம் வழி இன்று வழியாகும் வழியாளி, விவசாயி இன்று கடனாளி. வேளாண் குறைந்தால் பொருளாதாரம் சரியும், இங்கு வேளாண் குறைந்தால் வாழ்வாதாரம் குறையும். அறியாமை அடையுது பொண்ணை, அதை மாற்றிட வேண்டுமே நம் கடமை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்த காலை, இல்லை என்ன வருமனு தெரியல நாளை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்த காலை, இல்லை என்ன வருமனு தெரியல நாளை. திஸ் இஸ் ஆர்கே தமிழன். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயிகள் அவமானப்படும் அடிமைகள் அல்ல, நம் அடையாளம்.